இந்த வீடியோல 11th ஸ்டாண்டர்ட் காமர்ஸ் சாப்டர் 1ல உள்ள லாங் ஆன்சர்ல ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன் பார்க்க போறோம். வாட் ஆர் தி ஹிண்ட்ரன்சஸ் ஆஃப் காமர்ஸ்? வணிகம் பண்றதுக்கு என்னென்னலாம் தடையா இருக்கு? ஹிண்ட்ரன்ஸ்னா தடை, தடங்கள் அப்படினு சொல்லலாம். இந்த க்வெஸ்சன்ல நமக்கு தடைகளை பத்தி மட்டும் தான் கேட்டிருந்தாங்க. நம்ம ஆன்சர்ல வந்து தடை என்ன, அந்த தடையை வந்து எப்படி பிசினஸ் மூலமா நீக்குறாங்க, தி வேரியஸ் ஹிண்ட்ரன்சஸ் ரிமூவ்ட் பை பிசினஸஸ் ஆர் ஆஸ் ஃபாலோஸ் அப்படினா என்னன்னா, பல தடைகள் இருக்கு, அத வந்து பிசினஸ் பண்றது மூலமா அந்த தடைகள் வந்து எப்படி வணிகத்துல ரிமூவ் ஆகுது, அத வந்து சரியாக்குறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தா புரிஞ்சிரும். ஃபர்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பர்சன், ஃபர்ஸ்ட் தடைனா என்னன்னு பாப்போம், அது எப்படி சரியாகுதுன்னு பாப்போம். மேனுஃபேக்சரர்ஸ் டு நாட் நோ த பிளேஸ் அண்ட் ஃபேஸ் ஆஃப் த கன்சியூமர்ஸ். கன்சியூமர்ஸ்னா அந்த பொருளை உபயோகப்படுத்துறவங்க, மேனுஃபேக்சரர்ஸ்னா அதை உற்பத்தி பண்றவங்க. உற்பத்தி பண்றவங்களுக்கு அந்த பொருளை உபயோகப்படுத்துறவங்க யாரு, அவங்க எந்த பிளேஸ்ல இருக்காங்க, அவங்களுடைய முகம் அப்படின்லாம் எதுவும் தெரியாது. இட் இஸ் த ரீடெய்லர் ஹூ நோஸ் த டேஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அண்ட் லொகேஷன் ஆஃப் த கன்சியூமர்ஸ். ரீடெய்லர்னா அந்த பொருளை கடைசி ஒரு கடை இருக்கும்ல, அதாவது சின்ன கடை, அந்த கடைக்காரருக்கு தான் அந்த இடத்துல உள்ள கன்சியூமர், அந்த பொருளை வாங்குறவங்களுடைய டேஸ்ட் என்ன, அவங்க எந்தெந்த மாதிரியான பொருள் வாங்குவாங்க, ப்ரிஃபரன்ஸ் என்ன, எதை வந்து முக்கியத்துவம் கொடுப்பாங்க, லொகேஷன் எந்த இடத்துல எந்த மாதிரியான பொருள் வந்து விற்க முடியும் அப்படின்றதுலாம் அந்த சின்ன சின்ன கடைகள் வச்சிருக்கிறவங்களுக்கு தான் நல்லா தெரியும். The chain of middlemen consisting of wholesalers, agents and retailers establish the link between the producers and consumers. So, இப்போ manufacturerக்கும் consumerக்கும் ஒரு லிங்க் இல்ல. அந்த லிங்க் அதுதான், அந்த லிங்க் இல்லன்றது தான் தடை. அந்த லிங்க வந்து எப்படி உருவாக்குறாங்கன்னா, இந்த ரீட்டைலரும் அது மட்டும் இல்லாம ஹோல்சேலர், ஏஜென்ட்ஸ், ரீட்டைலர்ஸ் இவங்க எல்லாரும் அதை சரி பண்றாங்க. எப்படின்னு பார்ப்போம். செயின்னா ஒரு சங்கிலி மாதிரி இருப்பாங்க, மிடில்மேன்னா நடுவுல, யாருக்கும் யாருக்கும் நடுவுலனா மேனுஃபேக்சருக்கும் கன்சியூமருக்கும் இடையில யார் யாரெல்லாம் இருப்பாங்கன்னா ஹோல்சேலர், பெரிய பெரிய கடை வச்சிருக்கவங்க, ஏஜென்ட்ஸ், ஸோ இந்த பெரிய கடையிலேருந்து சின்ன கடைக்கு, இல்லை மேனுஃபேக்சரருக்கு, மேனுஃபேக்சரர் அதை உற்பத்தி பண்ணுறாங்களோ அவங்க கிட்ட இருந்து சின்ன சின்ன கடைகளுக்கு அதெல்லாம் வாங்கி விற்கிறவங்க பேர் வந்து ஏஜென்ட்னு சொல்லுவாங்க. ரீட்டைலர்னா ரொம்ப சின்ன சின்ன கடைகளை வச்சிருக்கவங்கன்னு அர்த்தம். இவங்களுக்கு இடையெல்லாம், அதாவது இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில இவங்கெல்லாம் அந்த செயின், அந்த சங்கிலியை வந்து எஸ்டாப்ளிஷ் பண்றாங்க, அந்த லிங்கை வந்து தொடர்பை வந்து ஏற்படுத்துறாங்க. இதன் மூலமா அந்த தடை வந்து நீங்குது, புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். ப்ரொடக்ஷன் டேக்ஸ் பிளேஸ் இன் ஒன் சென்டர் அண்ட் கன்சியூமர்ஸ் ஆர் ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த கண்ட்ரி அண்ட் வேர்ல்டு. ஸோ ஒரு பிளேஸ்ல ப்ரொடக்ஷன் உற்பத்தி ஏற்படும், இன்னொரு பிளேஸ்ல இல்ல ஒரு கண்ட்ரி, ஒரு நாட்டில் உள்ள பல இடங்கள்ல அந்த மக்கள் அந்த பொருளை உபயோகப்படுத்துறவங்க இருப்பாங்க, இல்ல உலகம் முழுக்கவும் இருப்பாங்க. அப்போ எங்க உற்பத்தி பண்றாங்களோ அதை யாருக்கு தேவையோ அவங்க கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும். இப்போ அதுதான் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் பிளேஸ். ஹிண்ட்ரன்ஸ்னா தடை, ரொம்ப சிம்பிள் தான். ஹிண்ட்ரன்ஸ்னா தடை, எந்த இடத்துல உபயோகப்படுத்துறாங்களோ அதாவது கன்சியூமர்ஸ், ப்ரொடக்ஷன் எந்த இடத்துல உற்பத்தி பண்றாங்களோ அது ரெண்டும் சேமா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அதுதான் ஒரு தடை. அப்போ அதை வந்து அந்த தடையை முறியடிக்கணும்னா என்ன பண்ணும், ரயில், ஏர், சி அண்ட் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் பிரிங் த ப்ராடக்ட்ஸ் டு த பிளேஸ் ஆஃப் கன்சியூமர். பொருளை உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து பொருளை உபயோகப்படுத்துறவங்க கிட்ட அந்த பொருளை கொண்டு போய் சேர்த்துட்டோம்னா அந்த தடை நீங்கிடும். அதை ரயில் மூலமா பண்ணலாம், ஏர்வேஸ் மூலமா பண்ணலாம், சி கடல் வழியா பண்ணலாம், லேண்ட் ரோடு வழியா பண்ணலாம், அதுதான் லேண்ட் டிரான்ஸ்போர்ட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் என்ன பண்ணணும்னா அந்த பொருளை டைரக்டா அந்த கன்சியூமருக்கு, அந்த பொருளை உபயோகப்படுத்துறவங்களுக்கு எடுத்துன்னு போய் கொடுக்கும். நெக்ஸ்ட், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம். கன்சியூமர்ஸ் வாண்ட் ப்ராடக்ட்ஸ் வென் எவர் தே ஹாவ் மணி, டைம் அண்ட் வில்லிங்னஸ் டு பை. ஸோ பொருளை ஒருத்தவங்க உற்பத்தி பண்றாங்கன்னா அந்த உற்பத்தி பண்ற பொருளை வாங்குறாங்கல்ல அந்த கன்சியூமர்ஸ் வந்து அந்த பொருள் வந்து அவங்க கிட்ட பணம் இருக்கும்போது தான் வாங்குவாங்க, அவங்களுக்கு நேரம் கிடைக்கும் போது தான் அந்த பொருளை கடைக்கு போய் வாங்குவாங்க, அவங்களுக்கு வாங்கணும்னு தோணுச்சுனாதான், வில்லிங்னஸ் டு பைனா அந்த பொருளை வாங்கணும்னு தோணுச்சுனாதான் வாங்குவாங்க. அப்போ டைம், எந்த நேரத்துல அந்த பொருள் அவங்களுக்கு தேவைப்படுது, அவங்க கிட்ட காசு இருக்கா, அவங்களுக்கு கிட்ட நேரம் இருக்கா, அவங்க கிட்ட அதை வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கா, இதெல்லாம் பொறுத்து அந்த நேரத்தை பொறுத்து மாறும். இப்போ இதை எப்படி சரி பண்றாங்கன்னா, குட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட் இன் ஆன்டிசிபேஷன் ஆஃப் சர்ச் டிமாண்ட்ஸ். ஸோ டிமாண்ட்ஸ்னா தேவைக்கேற்ப, அந்த கன்சியூமருக்கு தேவைப்படும், ஸோ அடுத்த மாசம் இந்த பொருள்லாம் நிறைய பேர் வாங்குவாங்க அப்படின்னு அதை தேவைப்படும்ட்டு உத்தேசிச்சு, ஸோ இது மாதிரி நடக்கலாம் அப்படின்ட்டு அந்த பொருளை உற்பத்தி பண்றவங்க உற்பத்தி பண்ணி வச்சிருவாங்க. தே ஆர் ஸ்டோர்ட் இன் வேர் ஹவுசஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீஜனல் சென்டர்ஸ். அதை ஸ்டோர் பண்ணியும் வச்சிருவாங்க நிறைய குடோன்ல, வேர் ஹவுசஸ்னா அந்த பொருளை ஸ்டோர் பண்ணி வைக்கிற இடம், டிஃப்ரெண்ட் ரீஜனல் சென்டர்ஸ்னா இதை புரிஞ்சுக்கிறது சிம்பிளா சொல்றேன். இப்ப தமிழ்நாட்டில் சென்னையில இந்த பொருளை உற்பத்தி பண்றாங்கன்னு வச்சுப்போம். சென்னையில இருந்து பல மாவட்டங்கள் இருக்கா தமிழ்நாட்டில், கன்னியாகுமரி வர, சென்னையில இருந்து கன்னியாகுமரி இல்ல தூத்துக்குடி இல்ல கோவை இது மாதிரி நிறைய மாவட்டத்துக்கு அந்த பொருள் போகணும்.
அததான் ரீஜனல் சென்டர்ஸ் சொல்லுவாங்க. அந்த மாவட்டங்களை நம்ம இங்க ரீஜனல் சென்டர்னு சொல்லலாம். சென்னையில உற்பத்தி ஆகிறது வந்து எல்லா இடத்துக்கும் போகணும், அதுதான் டிஃப்ரெண்ட் ரீஜனல் சென்டர்ஸ் சொல்றோம். அங்க உள்ள அந்த குடோன்ல எல்லாம் எடுத்துட்டு போய் சேமிச்சு வச்சிருவாங்க, ஸ்டோர் பண்ணி வச்சிருவாங்க. அத எந்த நேரத்துல ரைட் டைம் டு த கன்சியூமர்ஸ், எந்த நேரத்துல அந்த உபயோகப்படுத்துறாங்களோ, அந்த பொருளை உபயோகப்படுத்துறாங்களோ, அவங்களுக்கு எப்ப தேவையோ அந்த டைம்ல சின்ன சின்ன கடைக்கெல்லாம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிடுவாங்க பொருளை முன்னாடி. ஏன்னா வந்து நாளைக்கு பொருள் தேவைப்படுதுன்னா உடனே உற்பத்தி பண்ணி உடனே எடுத்துன்னு போய் கொடுக்க முடியாது. அப்ப முதல்ல அந்த கம்பெனிலாம் ப்ரொடக்ஷன் பண்றவங்க வந்து உற்பத்தி பண்ணி வச்சுட்டு அதை குடோன்ல ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவையான டைம்ல எடுத்து போய் கொடுத்துருவாங்க. இதன் மூலமா டைம் சம்பந்தமா ஏதாவது பிரச்சனை வருதுன்னா அதை நம்ம சரி பண்றோம். அப்ப ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் டைம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் ஃபோர்த்து, ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் டிட்டியூரேஷன் இன் குவாலிட்டி. குவாலிட்டி நம்மளுக்கு தெரியும், டிட்டியூரேஷன் அது குறையுதுன்னு அர்த்தம், அதுக்கான ரிஸ்க். ஸோ டிட்டியூரேஷன் இன் குவாலிட்டினா குவாலிட்டி குறைஞ்சிருது அப்படின்றது தான் இதுக்கான மீனிங். அதுக்கான தடை என்ன? ப்ராப்பர் பேக்கேஜிங் அண்ட் மாடர்ன் ஏர் கண்டிஷன்டு ஸ்டோரேஜ் ஹவுசஸ் என்ஷூர் தட் தெர் இஸ் நோ டிட்டியூரேஷன் இன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ். ஸோ பேக்கேஜிங் ஒழுங்காக பண்ணலன்னா அந்த பொருளுடைய தரம் குறைஞ்சிரும், அதே போல அதை நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கலனாலும் அதனுடைய தரம் குறைஞ்சிரும். கரெக்டா? ரிஸ்க் ஆஃப் டிட்டியூரேஷன் இன் குவாலிட்டி, அதுக்கான ரிஸ்க், அந்த தரம் குறையிறதுக்கான ரிஸ்க் இருக்கு. அந்த தடை எப்படி போக்குறாங்கன்னா அதை ப்ராப்பரா ஒழுங்கா பேக்கேஜிங் பண்றாங்க, ஒழுங்கா பேக் பண்ணி அனுப்புறாங்க, நல்ல மாடர்னான லேட்டஸ்ட் டெக்னாலஜி கொண்ட ஏர் கண்டிஷன்டு ஏசி ரூம்னு சொல்றோம்ல, அதாவது கோல்டு ஸ்டோரேஜ் ஹவுசஸ் சொல்லுவாங்க, அதை கூலிங்கான பிளேஸ்ல வச்சு அந்த பொருளை பாதுகாப்பாங்க, அதுதான் ஏர் கண்டிஷன்டு ஸ்டோரேஜ் ஹவுசஸ். அந்த இடத்துல லேட்டஸ்ட் மாடர்ன் டெக்னாலஜியில அதை ஸ்டோர் பண்ணி வச்சு என்ஷூர் பண்ணுவாங்க, நிச்சயமா அதை சரி பண்ணுவாங்க, அந்த பிரச்சனையை சரி பண்ணுவாங்க. அதாவது டிட்டியூரேஷன் இன் குவாலிட்டி ஆஃப் ப்ராடக்ட்ஸ் நடக்காம, நோ அது நடக்காம அதை சரி பண்ணுவாங்க. குட்ஸ் ஆர் ப்ரொடெக்டட் அகைன்ஸ்ட் இன்செக்ட்ஸ் ராட்ஸ் எவாப்ரேஷன் எக்ஸெட்ரா. அது மட்டும் இல்லாம அந்த பொருட்கள் வந்து இன்செக்ட் அது கிட்ட வராம அந்த பொருளை வீணாக்காமவும் பார்த்துக்கணும், பூச்சிகள் ராட்ஸ் எலிகள் எவாப்ரேஷன். சில பொருட்கள்லாம் தண்ணி ஸ்டேட்ல இருக்கும், லிக்விட் ஸ்டேட்ல இருக்கும், அது வந்து ஆவியாயிடக்கூடாது. ஸோ ரொம்ப சூடு அதிகமா இருந்தா ஆவியாயிடும், இல்லை அந்த பொருள் வந்து வீணாயிடும், அதுவும் ஆகாம பாத்துக்கணும். இது மாதிரி உள்ள பிரச்சனைகள் எக்ஸெட்ரா, அதுல இருந்து அந்த பொருளுடைய குவாலிட்டி போகாம பாத்துக்கணும். நெக்ஸ்ட் ஃபிஃப்த், ஸோ இதுல வந்து சில பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து உங்க ஸ்கூல்ல குறைவா சொல்லியிருப்பாங்க, அது மட்டும் படிச்சா போதும்ட்டு. ஸோ அது உங்க ஸ்கூல்ல என்ன சொல்றாங்களோ அதை படிச்சீங்க, நானா ஃபுல்லாவே சொல்றேன். நெக்ஸ்ட் ஃபிஃப்த், ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் ரிஸ்க் ஆஃப் லாஸ். லாஸ்னா அந்த பொருள் வந்து வீணா போயிடுது, அதாவது வேஸ்டாவே ஆயிடுது, ஃபுல்லாவே வேஸ்ட் ஆயிடுது. இதுக்கு முன்னாடி பாயிண்ட் பார்த்தது அந்த பொருள் இருக்கும், ஆனா அதனுடைய தரம் மட்டும் குறைஞ்சிரும். ஃபிஃப்த் பாயிண்ட் என்னன்னா அந்த பொருளே ஃபுல்லா வீணாயிடும். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபயர் தெஃப்ட் ஃபிளட்ஸ் அண்ட் ஆக்சிடென்ட்ஸ் மே பிரிங் ஹியூஜ் லாஸ் டு த பிசினஸ். ஸோ தீ பிடிக்குது, அந்த குடோன்ல வந்து தீ பிடிக்குது, இல்லை அந்த பொருளை வந்து யாராவது திருடிக்கிட்டு போயிடுறாங்க, தெஃப்ட். ஃபிளட்ஸ்னா வெள்ளம் வர்றது, ஆக்சிடென்ட் வேற ஏதாவது ஆக்சிடென்ட் நடக்கிறது, வண்டியில எடுத்துட்டு போகும்போது அந்த பொருள் கீழே விழுந்து உடஞ்சிருது, இது மாதிரிலாம் நடக்கும்போது அது பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தும் பிசினஸ்க்கு. இன்சூரன்ஸ் கம்பெனி சர்வ் டு கவர் த ரிஸ்க் ஆஃப் சச் லாசஸ். இந்த தடை எதன் மூலமா நீங்குதுன்னா அந்த பொருளை இன்சூரன்ஸ் பண்றது மூலமா. இன்சூரன்ஸ் பண்றதுக்குன்னு கம்பெனிலாம் இருக்கும், அந்த கம்பெனி கிட்ட போய் இன்சூரன்ஸ் பண்ணிக்கிட்டோம்னா அந்த பொருள் லாஸ் ஆனாலும் நஷ்டம் நமக்கு வராம அது பாதுகாக்கும், அந்த ரிஸ்க்ல இருந்து நம்மள கவர் பண்ணும், பாதுகாக்கும். நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் நாலேஜ். நாலேஜ்னா அறிவு சார்ந்தது, அது சம்பந்தமான தடை என்னன்னு பார்க்கலாம். அட்வர்டைசிங் அண்ட் கம்யூனிகேஷன் ஹெல்ப் இன் அனௌன்சிங் த அரைவல் ஆஃப் நியூ ப்ராடக்ட்ஸ் அண்ட் தேர் யூசஸ் டு த பீப்புள். ஒரு புதுசா ஒரு ப்ராடக்ட் ஒரு பொருளை வந்து உற்பத்தி பண்றாங்கன்னா அதை பத்தி மக்களுக்கு தெரியப்படுத்த முடியாதா? மக்களுக்கு அது சம்பந்தமான விழிப்புணர்வு இருக்காது, அதுதான் நாலேஜ் அங்க குறிக்குது. அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு என்ன பண்ணுவாங்க? அட்வர்டைஸ்மெண்ட், ஸோ ஆட்ஸ் விளம்பரம் பண்ணுவாங்களா? கம்யூனிகேஷன், அந்த பொருள் வந்திருக்கு அதை வந்து நாங்கள் உற்பத்தி பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு போஸ்டர் மூலமா சொல்லுவாங்க, அது மாதிரி நிறைய விஷயம் ஃபார்வர்ட் மெசேஜ் மூலமா சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து கம்யூனிகேஷன்லாம் அடங்கும். அட்வர்டைஸ்மெண்ட்னா இப்போ டிவியில் அட்வர்டைஸ்மெண்ட் வர்றது அது மாதிரி தான், கம்யூனிகேஷன்னா அதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுன்னு அர்த்தம். இது மூலமா ஹெல்ப் இன் அனௌன்சிங் த அரைவல், இதன் மூலமா அந்த பொருள் வந்து புதுசா நாங்க உற்பத்தி பண்ணிருக்கோம், அது வந்து அறிமுகம் பண்ணிருக்கோம், அரைவல் அறிமுகம் பண்ணிருக்கோம்ன்றத அவங்க அனௌன்ஸ் பண்றாங்க, எல்லாருக்கும் தெரியப்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த பொருளுடைய உபயோகம் பயன்கள் வந்து மக்களுக்கு என்னென்ன இருக்கணும் சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் செவன்த், செவன்த் பாயிண்டோட முடிச்சுக்கலாம். இதுல நிறைய பாயிண்ட்ஸ் இருக்கு, ஆனா நம்மளுக்கு இந்த ஆன்சர் எழுதுறதுக்கு இந்த செவன் பாயிண்ட்ஸ் நம்ம எழுதினா கூட டைம் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், பொருளை மாத்திக்கிறதுக்கான பிரச்சனைகள் என்னென்ன? Money functions as a medium of exchange and enable the buying and selling of any product or service by payment of the right price. First, hindrance of exchange-னா என்னன்னு பார்ப்போம். நம்ம barter system பண்ண மாட்டோம் முறைன்னு பார்த்தோமா,
அதுல உள்ள பிரச்சனை என்ன? இப்ப எனக்கு ஒரு பொருள் வேணும், அந்த பொருளை நான் இன்னொருத்தவங்க கிட்ட இருந்து வாங்கணும்னா அவங்க நான் கொடுக்குற பொருளை வாங்கிக்கிட்டாதான் ரெண்டு பேரும் மாத்திக்க முடியும். அது மாதிரி நம்ம போய் ஆளை கண்டுபிடிக்கிறது, இப்ப எனக்கு தேவையான பொருள் அவர்கிட்ட இருக்கணும், அவருக்கு தேவையான பொருள் என்கிட்ட இருக்கணும். இந்த பிரச்சனை நிறைய பேர்கிட்ட இருக்குமா, நிறைய இடத்துல இருக்குமா? இதை எப்படி ரிமூவ் பண்ணலாம்னா, மணி காசு வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா நம்மளுக்கு உபயோகமா இருந்ததுன்னா பொருளை மாத்திக்காம நான் பொருள் வாங்குறேன்னா கடையில போய் நான் காசு மட்டும் கொடுத்தா போதும், அதுதான் மணி மூலமா இந்த பிரச்சனை ரிமூவ் ஆகுது. மணியை வந்து மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச், அந்த பொருளை மாத்திக்கிறதுக்கு பதில காசை கொடுத்து பொருள் வாங்குறதுக்கு மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சை நம்ம யூஸ் பண்ணோம்னா நமக்கு இந்த பிரச்சனை தீர்ந்துடும். ஸோ மணி வந்து என்ன பண்ணுது, எனேபிள் த பையிங் அண்ட் செல்லிங். அந்த பொருளை வாங்குறதுக்கும் அந்த பொருளை விற்கிறதுக்கும் ப்ராடக்ட்னா பொருள், சர்வீஸ்னா இப்ப நம்ம ஹோட்டல்ல போய் சாப்பிட்றோம்னு வச்சுப்போம், அந்த சாப்பிட்றோம்ல அவங்க நம்மளுக்கு சர்வீஸ் கொடுக்குறாங்களா, அதையும் நம்ம காசு கொடுத்து வாங்க முடியும். பை பேமெண்ட் ஆஃப் த ரைட் ப்ரைஸ்னா கரெக்டான அமௌண்ட் கொடுத்து, இப்ப எக்ஸ்சேஞ்ச்னா அதாவது பண்டமாற்ற முறை நம்ம பண்றோம்னா கரெக்டான அளவுல வந்து நம்ம பொருளை கொடுக்க முடியாது. இப்ப என்கிட்ட இருக்க பொருள் வந்து அதிகமா இருக்கும், அவர்கிட்ட இருக்கிற பொருள் வந்து கம்மியா இருக்கும். ஸோ அதுக்கு ஏத்த மாதிரி தான் நம்ம மாத்திக்கிட்டே ஆகணும். ஆனா காசு இருந்ததுன்னா காசை வச்சு நம்ம கரெக்டான அளவு, இப்ப 10 ரூபாயா அந்த பொருள் 10 ரூபா அப்படின்னு மட்டும் கொடுத்து நம்மளால கரெக்டா வாங்க முடியும். அதுதான் இங்க கொடுத்துருக்காங்க பேமெண்ட் ஆஃப் த ரைட் ப்ரைஸ், கரெக்டான அமௌண்ட் வந்து நம்ம பே பண்ணி நம்மளால வாங்க முடியும். இதுதான் மணி காசு மூலமா மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்சா யூஸ் பண்றது மூலமா ஹிண்ட்ரன்ஸ் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச் வந்து அந்த தடை வந்து நீங்கிடுது. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கிறதுக்கு இந்த சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனல் பத்தின அப்டேட்ஸ் கிடைக்கிறதுக்கும் டெலிகிராம் சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க, அதனுடைய லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.